ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் வந்து வீட்டில் நடந்த ஒரு நல்ல விசேஷம் வந்து தம்பியோட மேரேஜ் தான். மேரேஜ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தென்காசி டு சென்னை வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி பாய், எல்லாரும் பாய் சொல்லுங்க. டாடா. போயிடுவாங்க. டாடா மித்து பாய். அதோட போயிட்டாங்க. அதிகாலையிலே கிளம்பணும், 5 மணிக்கே கிளம்பான்னு பிளான் பண்ணி 5 மணி வந்து 7 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்படியே மூவ் பண்ணுறோம். லைட்டாக வந்து மலை சாரல் வந்து இருக்குது. கிளைமேட் வந்து மார்னிங் வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடி சீட்ஸில் வந்து நாங்கள் 4 பேர் இருந்துட்டோம். பேக் சைடில் வந்து லக்கேஜஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ தேவையான அளவு, வீட்டுக்கு தேவையான லக்கேஜஸ் அவ்வளோத்தையும் பேக் பண்ணியாச்சு. எப்படியும் சென்னை போகிறதுக்கு வந்து நைட் ஆகிடும். ஏன்னா பசங்க வேறு கூட வராங்க, அதனால் அங்கங்கே நின்று அப்படி போகிறதுக்கே வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னு டிலே ஆகிடும். இப்போ வந்து ஊர்லேருந்து வெளியில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வயல்வெளி, பச்சை பசின்னு நல்லாயிருக்கு. இந்த மாதிரியான கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ளே போய் எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி செட் ஆக போகிறாங்கன்னு தெரியலை. மார்னிங் வந்து டிஃபன் வந்து நான் வந்து இட்லியும் சாம்பாரும் வந்து பேக் பண்ணிட்டு வந்தேன். ரன்னிங்லேயே வந்து பசங்க பசிக்கிறதுனால நாங்கள் ரன்னிங்லேயே வந்து சாப்பிட்டாச்சு. தென்காசி டு மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அந்த வழியாக வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக மதுரை டோல்கேட்டில் வந்து நிற்கிறோம். இங்கேயும் வந்து மழை தான் பெய்யுது. கொஞ்சம் திருச்சி வர வந்து மழை இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப கூலாகவே இருந்துச்சு, வெயிலே இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். நாங்கள் கிளம்புறாங்க. பசங்களுக்கு வந்து ஒரே ஜாலி தான், ஒரே குஷி தான். ஆனால் என்ன, ஹைவேஸில் போகும்போது அங்கங்கே ஹோட்டல் பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கனு சொல்லிட்டு இருந்தாங்க. லன்ச் டைமும் ஆகிடுச்சு, அதனால் வந்து திருச்சி ஹைவேயில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹோட்டலுக்கு வந்தோடனே ஒரே குஷி ஆகிட்டாங்க. குஷி ஆகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஃபுட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ், பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச், நூடுல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த ஹோட்டலில் இருந்துச்சு. வேறு எந்த ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எது எது தேவையோ அதை ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன தான் வீட்டில் சாப்பிட்டாலும் வெளியே சாப்பாடுக்கு வந்து ஹோட்டல்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு அடிட் தான். பசங்க வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த ஹோட்டலோட லுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த நேம் வந்து ஹோட்டலோட நேம் வந்து சோலா ஹோட்டல். இங்கே எல்லாமே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. இங்கே மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். சென்னை வரதுக்கே நைட் ஆகிடுச்சு, நல்ல டிராஃபிக். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். சென்னையோட ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா பால் காசினதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ண முடியும். அதனால் நாங்கள் அவங்க வீடு பக்கமாக இருக்கிறதுனால அங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட் ஆகிடுச்சு வந்துட்டு இயர்லி மார்னிங் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு அவுட் சைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது வீடியோ எடுத்துருக்கலாம். நாங்கள் வரும்போது வீடு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே இங்கேயுமா இருக்குது. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து வீடு பால் காய்ச்சிடும், அதனால் இங்கேயே டிஃபன் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பொங்கல் போட்டு சாம்பார் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பொங்கல், சாம்பார், கேசரி இது மூணும் ப்ரிப்பேர் பண்ணதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். பட் நாங்கள் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போது ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு கிச்சன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எல்லாம் குளிச்சு கிளம்பி புது வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்ச போகிறோம். இது வந்து ஹாலு, கிச்சன். கிச்சனுக்கு சைடில் ஒரு ரூம் இருந்துச்சு. ரூம் இருந்தது பால்கனி இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாக இருக்குது. நந்து, நீ இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறேன், பட் ஒரே ஒரு குறை நீ இல்லைன்னு மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து ஊரில் இருந்ததுனால நீ இருக்கும்போது சென்னைக்கு வர முடியல, பட் நீ இல்லாதப்போ வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நல்லா குட்டி குட்டி செடியாக வந்து வளர்த்து வச்சுருக்குறா. அவங்க ஹஸ்பண்டும் நல்லா தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சூப்பராக இருக்குது. இனி வந்து நாங்கள் இங்கேருந்து குளித்து கிளம்பி நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு வீடியோஸ் வந்து பார்க்கலாம். பசங்களை மட்டும் எழுப்பி கிளப்பணும். நாங்கள் எல்லாமே கிளம்பி ரெடி ஆகியாச்சு. நல்லா தூங்குறாங்க, நல்லா வெளிச்சமாக இருக்குது. வாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகும்போது எல்லா திங்ஸும் எட்டு வர்றதுனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. ஊரில் வந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பால் காசுறதுக்கு பார்த்து
பாத்திரம் அடுப்பு எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் அப்படி அப்படி வச்சுட்டு டைமிங் போகிறதுக்குள்ள பால் காய்ச்சணுங்கிற ஒரே ரீசனால் கடகடன் ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். விளக்கு எல்லாமே எட்டு வந்தோம், சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்க வேண்டியது டைமிங்குள்ளே காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வீடு வந்து புது வீடு, நல்லா நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் பால் காய்ச்சிரோம். வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. அண்ட் ரெண்டு பேருக்கும் வந்து தாராளமாக போதும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. ஹாலில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபோனை கொடுத்து உட்கார வச்சாச்சு. நாங்கள் எங்கேயும் ஓடுறாங்க. இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸு, கிரைண்டர், மிக்சி அண்ட் கொஞ்சம் தேவையான பாத்திரம், அரிசி எல்லாமே எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள் பக்கத்தில் சரணா ஸ்டோரில் போய் ஷாப் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே ஸ்டோரில் வந்து எல்லா திங்ஸுமே கிடச்சிருங்கிறதுனால அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர வேண்டியதான். இன்றைக்கி எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து நைட் ஆகிடும். கரெக்ட் டைமிங்குள்ள எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ மார்னிங் வந்து டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் சரணா ஸ்டோர் போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண கிளம்புறோம். டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பலாம். டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார் கேசரி வடையும் சட்னியும் மட்டும் கடையில் வாங்கிட்டோம். இனி வந்து இன்னும் டூ த்ரீ டேஸ் சென்னையில் இருக்க போகிறோம். சென்னையில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிற வீடியோஸ் தான் இனி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.